ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம இன்றைக்கி வந்து டிடி எடுக்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான். ஸோ இப்போது எனக்கு கவுன்சிலிங்க்கு நான் செலக்ட் ஆயிருவேன் சார், 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க டிடி இப்போவே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதுங்கிறவங்களும் டிடி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டிடியோட கவுண்டர் சலான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டையும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் நமக்கு சீட் கிடைக்கலனா கூட அந்த டிடி அமௌண்ட்டை அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் திருப்பி டெபாசிட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஒரு டிடியோட வேலிடிட்டி அப்படிங்கிறது 3 மந்த்ஸ் இருக்கும், அதனால் தாராளமாக நீங்கள் டிடி எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் யார் பேரில் எடுக்கணும்? முதல்ல டிமாண்ட் டிராஃப்ட் எதுக்கு எடுக்கணும்னா, நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது நீங்கள் பே பண்ணணும், அதுதான். ஸோ யார் பேரில் எடுக்கணும்னா, செக்ரட்டரி, செலக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்பாக், சென்னை 10. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ஃபேவராக எடுக்கணும். 2 டிடி ஒருத்தருக்கு மினிமம் தேவைப்படும், சம்டைம்ஸ் 3 டிடிஸ் கூட தேவைப்படும். அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ்ங்கிறது எல்லாருக்குமே காமன். நம்ம கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணாலே இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள், இது எல்லாருக்குமே காமன். 500 ஒரு டிடி எடுத்துக்கணும். சேம் த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்பாக், சென்னை 10. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 500 ஒரு டிடி எடுத்துக்கணும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா கவுன்சிலிங்கோட ப்ராசஸிங் ஃபீங்க. ஸோ இது நான் ரீஃபண்டபிள், திருப்பி நம்ம கொடுக்க போகிறதுல அதான். இப்போ அலாட்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குது அப்படின்னா, கவுன்சிலிங்கில் கிடைக்குதுன்னா, அந்த இடத்துல நீங்கள் பே பண்ண வேண்டியது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்காரங்க 13,610 டிடி எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா 9,610 டிடி எடுத்துகிட்டு போயிருக்கணுங்க. அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்குது, பிடிஎஸ் டென்டல் காலேஜில் எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்குதுன்னா, ஓசி, பிடிஎஸ், பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11,610 டிடி எடுத்துருக்கணுங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 9,610 டிடி எடுத்துகிட்டு போகணுங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எந்த கேட்டகரியில் இருந்தாலும், அவங்க எம்பிபிஎஸ் போனாலும் சரி, பிடிஎஸ் போனாலும் சரி, ரெண்டுக்குமே சேம் அமௌண்ட் தான், 9,610 டிடி எடுத்துக்கணும். இந்த டிடி உங்களுக்கு சீட் கண்டிப்பாக கிடைக்கும்னா இன்றைக்கே கூட, இப்போவே கூட நீங்கள் போய் எடுத்துடலாம், தெர் இஸ் நோ டவுட். அதே மாதிரி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைக்கிறவங்க கூட இந்த டிடி எடுத்து வச்சுக்கலாம். சீட் கிடைக்காட்டி கூட அந்த டிடி அமௌண்ட்டை திருப்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கே டெபாசிட் பண்ணிடலாம், ப்ரொவைடட் நீங்கள் அந்த கவுண்டர் சலனை பத்திரமாக வச்சுக்கணும். சரி, இப்போது திருப்பியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்குதுன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசினா, உங்களுக்கு 2 டிடி வேணும். ஒன்று 500 ப்ராசஸிங் ஃபீ, 500 அது ஒன்று 13,610. ஸோ 2 டிடி. அதே அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 500 ஒரு டிடி, 9,610 ஒரு டிடி. ஸோ எம்பிபிஎஸை 2 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி 13,610 ஒரு டிடி, அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ 500 ஒரு டிடி, 2 டிடி எடுத்துக்கோங்க. அதே தான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 9,610 ஒரு டிடி, 500 அனதர் டிடி. அதே பிடிஎஸ் கோட்டாவுக்கு போகிறவங்க, அந்த பிடிஎஸ் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்குதுன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கோட்டாவுக்கு 11,610 and 500 ப்ராசஸிங் ஃபீக்கு ஒரு டிடி. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9,610 ஒரு டிடி, அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீக்கு 500 அதுக்கு ஒரு டிடி. அதே மாதிரி அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் 9,610 ஒரு டிடி, 500 ஒரு டிடி, அப்படி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்ம எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நமக்கு 2 டிடி வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. இப்போ பார்த்துருக்கோம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு எவ்வளோ டிடி எடுத்துகிட்டு போகணும், அதை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ், அதாவது 15 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே கவர்மெண்ட் எய்டட் சீட் நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம எவ்வளோ பே பண்ணணும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான், எம்பிபிஎஸ் இன்க்ளூடிங் பிடிஎஸ் செனட்னு சேர்த்து தான். ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்காரங்க 25,000 டிடி எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் 500 ப்ராசஸிங் ஃபீ, இதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2 டிடி எடுத்துகிட்டு போகணும், 25,000 ஒரு டிடி, 500 ஒரு டிடி, இன் த ஃபேவர் ஆஃப் த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்பாக், சென்னை 10. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்சம்
2.5 lakhs மேலே இருந்துச்சுன்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அந்த இன்கம் சர்டிஃபிகேட் பாருங்கள், நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களோட இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே போயிருந்ததுன்னா நீங்களும் 25,000 ஒரு டிடி, 500 ரூபீக்கு ஒரு டிடி எடுத்துக்கணும், ஓகேங்களா. அண்ட் தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் லெஸ் தென் 2.5 lakhs ஆனுவல் இன்கம்னு போட்டிருந்தாங்கன்னா 500க்கு மட்டும் டிடி எடுத்தால் போதும். அதே மாதிரி இன்னொரு 500 எதுக்குங்க, ப்ராசஸிங் ஃபீ, 2 டிடி மொத்தம். ஸோ எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 lakhs. இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் 2 lakhsக்கும் மேலே உங்களுக்கு இன்கம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 25,000 + 500க்கு 2 டிடி எடுத்துகிட்டு போகணும். தனித்தனி டிடி, 25,000க்கு ஒரு டிடி, 500 ரூபீ ப்ராசஸிங் ஃபீக்கு ஒரு டிடி. அதே எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் கன்வெர்டட் கிறிஸ்டியன் பட் ஆனுவல் இன்கம் வந்து லெஸ் தேன் 2 lakhsன்னு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 500 ரூபீக்கு ஒரு டிடி, அனதர் 500 ரூபீக்கு ஒரு டிடி, 2 டிடி எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்குங்க, இந்த இடத்துல நான் எத்தனை டிடி எடுத்துகிட்டு போகணும் சார்னா, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜோ நீங்கள் எனி கேட்டகரியாக இருந்தாலும் கூட 1 டிடி எல்லாருக்குமே காமனுங்க. 500 ரூபி, தட் இஸ் ப்ராசஸிங் ஃபீ. இந்த ப்ளூ கலரில் எதிர்க்கோம் இல்லையா, எவ்ரி ஒன் ஷுட் டேக் 500 ரூபி ஆஸ் கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீஸ். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நான் கொஞ்சம் பார்டர் மார்க்கில் இருக்கேன் சார், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா, செல்ஃப் ஃபினான்சிங்கில் கிடைக்குமான்னு தெரியல, இப்போ நான் என்ன பண்ணுறது, 25,500 டிடி எடுத்துகிட்டு போட்டா, 13,610 + 500 டிடி எடுத்துகிட்டு போட்டா, இல்லை என் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டிடி எடுத்துகிட்டு போட்டான்னா, நீங்கள் 3 டிடி எடுத்துக்கோங்க. 13,610க்கு ஒரு டிடி, 25,000க்கு ஒரு டிடி, 500 ரூபாய்க்கு ஒரு டிடி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே அட்ரஸ் தான், செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக் சென்னை 10, அதே அட்ரஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போங்க. ஃப்ரீ சீட்டு கவர்மெண்ட் சீட்டு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிருச்சுன்னா 13,610 டிடியும் 500 ரூபாய் டிடியும் கொடுத்துட்டு மீதி 25,000 ரூபாய் டிடி ஒன்று உங்கள் கையில் இருக்கும், அதை கொண்டு வந்து பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிவிடுங்க. இல்லை சார் எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் கிடச்சிது அப்படின்னா 25,000 ரூபாய் டிடியை கொடுத்துட்டு 500 ரூபாய் டிடியை கொடுத்துட்டு 13,610 கொண்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு 100% ஷுர் ஃப்ரீ சீட்டு தாராளமாக எனக்கு கிடைக்கும் என் மார்க்குக்கு அப்படிங்கிறவங்க 13,610 + 500 2 டிடி மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ திஸ் இஸ் த திங், கேட்டகரி வைஸ் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் என்ன டிடி எவ்வளோ ரூபிக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.